Hi viewers, welcome to Tamil Kudumbam. Today nama channel la nama paaka pora recipe crispy veg cutlet. Nama eppadi seiyalangradha paapom. 15 minutes veg cutlet seivadharkana ingredients. First vandu vengayam, oru vengayam nalla chop panni vechukonga. Urulai kilangu, 7 urulai kilangu eduthirken. And carrot 7 beans eduthirken. Next வந்து கொத்தமல்லி தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பச்சை பட்டாணி ஊற போட்டு வச்சிருக்கேன். பிரெட் கிரம்ஸ், மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் வந்து குக்கர்ல பாயில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்றோம். அடுத்து வெங்காயம் போடுறோம். We will add carrot. So, we have to boil the vegetables. Add 2 tablespoons of milk. இப்ப நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ண போறோம். இந்த மாதிரி நம்ம கையால வந்து நல்லா mix பண்ணிக்கணும். நமக்கு வந்து கட்லட் செய்யக்கூடிய மசாலா நல்லா லூஸா இருந்துனா கொஞ்சம் தண்ணி பதமா இருந்தா நம்ம வந்து இதல பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு வந்து நல்லா டைட் கொடுக்கும். இது நம்ம நல்லா mix பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து நல்லா டைட்டா வந்து கட்லட் கொண்டான மெத்தட் பாப்போம். அதோட ஷேப் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். First, நல்லா வந்து மாவு நல்லா ரோல் பண்ணிக்கணும் கைக்குள்ள வச்சு அடுத்து ரெண்டு ஹேண்ட் குள்ளே வச்சு நாம என்ன பண்றோனா சோ நல்லா சப்பையா பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ஹேண்ட்ல வந்து நல்லா புஷ் பண்ணி வச்சுக்கணும் இதே மாதிரி ரைட் ஹேண்டால நல்லா ரோல் பண்ணனும் நமக்கு நல்ல இந்த மாதிரி ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் கட்லட் ஷேப் வந்து அழகா வந்திருக்கு சோ இதே மாதிரி நாம பண்ணி வச்சுக்கலாம் நாம கட்லட்ட வந்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு சோ நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கேன் அதை லைட்டா பண்ணி அதை mix பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி ஷேப்ல வந்து கட்லட் பண்ணி வச்சிருக்கோம் சோ நல்ல ஷேப்பா வந்திருக்கு இப்போ நம்ம கட்லட்ட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுல நல்லா டிப் பண்ண போறோம் சோ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பிரெட் கிரம்ஸ்ல போட்டு சோ அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து அந்த கட்லட்ல எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டா ஆற மாதிரி பாத்துக்கணும் சோ அப்பதான் நமக்கு வந்து கிறிஸ்பியான கட்லட் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கணும் சோ அப்பதான் வந்து கட்லட் நல்ல கஞ்சியா வந்து ஃப்ரை பண்ணப் போறோம் pan நல்ல நமக்கு நல்ல ஹீட் ஆனது oil வந்து வேணும் இப்போ பாருங்க நமக்கு வந்து one side வந்து நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு நம்ம இந்த மாதிரி டிஷ் பண்ணி வந்து நம்ம children's-க்கு கொடுக்கலாம் இப்போ நம்ம children's-க்கு எல்லாருக்குமே வந்து vegetables சாப்பிடவே வந்து லைக் பண்ண மாட்டாங்க சோ வந்து குழந்தைகளுக்கு தேவையான விட்டமினும் வந்து நம்ம கிடைக்க மாட்டேங்குது சோ வந்து இந்த மாதிரி நம்ம டிஷ் பண்ணி கொடுத்தோம் அப்படினா வந்து அவங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சோ அவங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாவும் அண்ட் வந்து இந்த ஸ்நாக்கா இந்த மாதிரி பிரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து அவங்களோட உடம்பலயே சேரும் சோ வந்து நல்ல ஹெல்தியாவும் இருப்பாங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்க வந்து ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி பிரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் இத பண்றதுக்கு சோ நீங்க இந்த மாதிரி பிரிப்பேர் பண்ணி டேஸ்டியான வெஜ் கட்லட் ரெடி ஆயிச்சு So, if you like this video, please like and share and comment. If you like this channel, subscribe. Thank you.